உங்கள் புனிதா கிச்சன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள என்ன டிஷ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சுவையான சூப்பரான ரொம்பவே சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த தக்காளி சாதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ள போலாம். சிம்பிளான தக்காளி சாதம் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பும் கடுகும் பொறிஞ்சு வந்ததும் 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு கண்ணாடி பாத அளவுக்கு வதங்கினா போதும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது எதுவுமே சேர்க்கலை. இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்லேருந்து ஒரு 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நம்ம தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கியும் செய்யலாம், நம்ம குக்கர்லேயும் செய்யலாம். இந்த மாதிரி வானிலையில் வதக்கி தொக்கு மாதிரி ஆன கண்டிஷனில் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து அரிசி, தக்காளி, பட்டை, லவங்கம் எல்லாமே சேர்த்து, மிளகாத்தூள்லாம் சேர்த்து கூட அந்த மாதிரி குக்கரில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழமான தக்காளியாக 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி கூடிய 3 பூண்டு பல் எடுத்து தோலை உரித்து இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான், உப்பு சேர்த்து வதக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சால்ட் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதத்துக்கு மெயின் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒன்று கூட தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழஞ்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வந்து நல்லா குழைவாக வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் 1/4 டீஸ்பூன் தான். 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் வந்து தனியாத்தூள், இது கூடயே வந்து கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஒரு தொக்கு கண்டிஷனில் வந்ததும் நம்ம சாதம் போட்டு கலர வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சாதம் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காரம் அதிகமாக சேர்க்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உப்பு சேர்த்தேன். இப்போ வந்து நம்ம சாதம் போட்டு கலரும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால் நான் சாதத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியே தெரியல பாருங்கள், நல்லாவே வந்து குழஞ்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு சாதம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலரை ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காமல் கலர முடியும். இப்போ நம்ம வெடித்து வச்சு ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சாதம் வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க சேர்க்கணும். இப்போ சாதம் சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா அடியிலேருந்து எடுத்து கலருங்க, அப்போ தான் தொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வரும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லாவே கலரி விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான சிம்பிளான தக்காளி சாதம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.